ஸ்கூல் வித் ஸ்மைல் வேலை திட்டத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு தலவாக்கலை தமிழ் மகாவித்யாலயத்தில் ஆரம்பமானது. முஸ்லீம்களுக்கும் சொல்லுகிறேன், தமிழர்களுக்கும் சொல்லுகிறேன், பௌத்தர்களுக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், இன்னும் உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை எங்களால் கட்டி எழுப்ப முடியாவிட்டால் எங்களுடைய பாதங்களை வெற்றி அல்ல தோல்வி அல்ல அழிவுதான் முத்தமிடும். அதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு போதும், பிரிவினைகள் போதும், நாங்கள் மனிதநேயத்தை கட்டி எழுப்புவோம், சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவோம். අපගේ මේ සම්සම් සංවිධානය ඇත්තට මෙන්න මේ දරුවන් දෙස බලන සංවිධානයක් විදියට මේ දරුවන්ගේ සිනහව අගයන සංවිධානයක් විදියටත් පේන්න තියෙනවා. මේ දරුවන්ගේ සිනහව දකින්න අපිට පුළුවන් නම් මුළු රටක් සිනහ වෙනවා දකින්නට අපිට ඉදිරි කාලයේ ලැබෙයි. பல கிலோமீட்டர்களை தாண்டி தேனை சேகரித்து வருகிறது. அந்த தேன் தனக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக மட்டுமன்றி மனிதனுக்காகவும் மனிதனுக்கு மருந்தாகவும் அது வழங்குகின்றது. අද ගෙදර ගිහිල්ලා මේවා එකක් එකක් අපිත් ඉස්සර පොත් දුන්නහම බඩු ගත්තහම දවස් දෙකක් තුනක් යනකම් මේවා දිගහැරලා බලනවා. ඉතින් අදත් මේ දරුවෝ මේවා දිගහැරලා බලයි. ඒ දරුවෝ සතුටු වෙයි. ඒ දරුවන්ගේ සතුට ඔබතුමන්ලට ලැබේ. Songs in the world and every melody and rhyme if they were combined. தலவாக்கலை பிரதேசத்தில் 700 மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷனின் கட்டார் கிளை அனுசரணையில் வழங்கப்பட்டது. அவர்களது முயற்சிகளை அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. Zamzam Foundation. Humanity beyond religion.